ஹலோ, இந்த ஃபோட்டோவை டக்குன்னு பார்த்தா ஏதோ ஒரு ஆள் தலையே இல்லாமல் உக்காண்ட்ருக்க மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையில் அந்த ஆள் ஸ்வெட்டரை கொஞ்சம் ஏற்றி போட்டிருக்காரு. அவரோட தலையை நல்லா ஸ்வெட்டருக்குள்ளே விட்ட மாதிரி உக்காந்துருக்காரு. ஆனால் பார்க்குறக்கு தலையே இல்லாத ஆள் மாதிரி இருக்குது. இந்த ஃபோட்டோவை டக்குன்னு பார்த்ததும் ஏதோ ஆஃப் பாயில் மாதிரியே இருக்கும். ஆனால் உண்மையில் ஒரு வெள்ளை கலர் பூனை மேலே ஆரஞ்சு வச்சுருக்கு. இது ரெண்டுமே ஒரே ஆளோட ஒரே கையோட விரல்கள் தான். ஆனால் ஒரு படத்தில் ரெண்டு விரல்கள் மடித்து வச்சுருக்கு. ஆனால் இன்னொரு படத்தில் ரெண்டு விரல்கள் மடிக்காமல் அப்படியே வச்சுருக்க மாதிரி இருக்குது. இப்போவும் சொல்கிறேன், ரெண்டுமே ஒரே கை தான். என்ன வித்தியாசம்னா, அந்த விரல் மடிக்காத கை மாதிரி இருக்கல்ல, அதில் அந்த நகம் மாதிரி டாட்டூ வரைஞ்சிருக்காங்க. இந்த பறவை கரெக்டாக குதிக்கும்போது இந்த ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஆனால் பார்க்குறக்கு அந்த பறவை மிதக்கிற மாதிரியே இருக்குது. ஒரு துணியில் இந்த மாதிரி வளைய வடிவத்தில் வெட்டி வைக்கிறக்காக பென்சிலில் வரைஞ்சி வச்சுருக்காங்க. டக்குன்னு பார்த்தா ஒரு வளையத்துக்கு மேலே இன்னொரு வளையம் ஓவர்லேப் ஆன மாதிரியே இருக்கும். ஆனால் நல்லா உத்து பார்த்தா தான் தெரியும், எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக வரைஞ்சிருக்கு. இந்த ப்ரஷில் பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக வழிஞ்சிருச்சு. அதனால் ஏதோ பார்க்குறக்கு ஒரு குழந்தை அதோட கையால் ப்ரஷ்ஷை பிடிச்சிருக்க மாதிரியே இருக்குது. இது ஒன்றும் பாம்பு இல்லைன்னா பார்க்குறக்கு பாம்பு மாதிரியே இருக்கும். நல்லா உத்து பார்த்தா தான் தெரியும், இது காலில் போட்டிருக்க சாக்ஸ். ஒரு ஸ்கூல் பேக்கை அதோட மேலே இருக்க ஜிப்பை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் பார்க்குறக்கு ஏதோ ப்ளூ வேல் வாயை திறந்து சிரிக்கிற மாதிரியே இருக்குது. ஒரு ஃபோட்டோகிராஃபர் கரெக்டாக இந்த நாயோட தலை மட்டும் தெரிகிற மாதிரி ஃபோட்டோ எடுத்திருக்காரு. பார்த்தா நாயோட தலை தனியாக பறக்கிற மாதிரியே தெரியுது. இது ஒரு மரக்கட்டை. ஆனால் பார்க்குறக்கு முதல்ல தலையை வச்சு எட்டி பார்க்குற மாதிரியே இருக்கும். இந்த காரோட பின்பகுதி கொஞ்சம் சேதாரம் அடைஞ்சிருச்சு. ஆனால் பார்க்குறக்கு ஏதோ கப்பல்ஸ் ரெண்டு பேர் கிஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். இந்த ஃபோட்டோவை பார்த்ததும் டக்குன்னு பயந்துருவீங்க. ஆனால் நல்லா உத்து பாருங்கள், அப்போ தான் உண்மை உங்களுக்கு புரியும். மேலே இருக்க பூனையோட வாலு தான் இவ்வளோ பெருசாக இருக்குது. அது கீழே இருக்கிற பூனையோட தலை மேலே விழுந்திருக்கு. அதை பார்த்ததும் ஏதோ கீழே இருக்க பூனையோட உடம்பு தான் இவ்வளோ பெருசாக வந்த மாதிரி தெரியும். இந்த மாதிரி ஒரு பூனை வானிலை அறிக்கை சொன்னால் எப்படி இருக்கும்? உண்மையில் இங்கே என்ன நடந்திருக்கு நான் சொல்ல வேண்டியதில் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இதை டக்குன்னு பார்த்ததும் அந்த மனுஷனோட தலையும் காலும் மட்டும்தான் தெரியும். ஆனால் நடுவில் இருக்க அந்த உடம்பு இலையெல்லாம் சேர்த்து மறைச்சி வச்சிருக்கு. இதை பார்த்ததும் ஒரே உடம்புல ரெண்டு பூனை தலை மாதிரியே இருக்கும். உண்மையில் ஒரு பூனையோட முதுகுக்கு பின்னாடி இன்னொரு பூனை படுத்திருக்கு. இதில் அந்த சூட்கேஸை பாருங்கள். அந்த சூட்கேஸ்க்கு பக்கத்தில் அந்த பொண்ணோட கால் இருக்குது. காலுக்கு மேலே பார்த்தோன்னா உடம்பையே காணோம். உடம்பு எங்கே போயிருக்கும் நீங்கள் நினைக்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஃபோட்டோவில் ஒரு பூனை தான் இருக்குதுன்னு நாம் நினைப்போம். அந்த வெள்ளைப்பூனையோட நிழல் அந்த செவத்தில் கருப்பாக தெரியுதுன்னு நினைப்போம். ஆனால் உண்மையில் இங்கே ரெண்டு பூனை இருக்குது. வெள்ளைப்பூனை கருப்பு பூனை ரெண்டுமே இருக்குது. என்னது இது, இந்த நாய்க்குட்டி இவ்வளோ நீளமா அப்படின்னு நினைப்போம். உண்மையில் இங்கே ரெண்டு நாய் இருக்குது. ஒரு நாயோட தலை மட்டும் தெரியுது, அதே மாதிரி இன்னொரு நாயோட உடம்பு மட்டும் தெரியுது. இந்த ஃபோட்டோவில் ஒரு காரோட மேல் பகுதியில் பனித்துளிகள் கொஞ்சம் விழுந்திருக்கு. ஆனால் டக்குன்னு பார்த்தா ஏதோ பூமியோட மேற்பரப்பு மாதிரியே இருக்கும். இந்த வீட்டை கொஞ்சம் சாஞ்ச மாதிரியே கட்டி வச்சுருக்காங்க. பார்க்குறக்கே ஒரு புதுவிதமான அழகாக இருக்குல்ல. இது ஒரு பெரிய மலைப்பகுதியில் இருந்த பெரிய பெரிய பாறைகளுக்கு நடுவில் இந்த ஆடு நின்றுட்டுருக்கு. ஆனால் பார்க்கும்போது நல்லா ஒரு குட்டியோண்டு ஆடு இருக்க மாதிரியே இருக்குது. சரி, இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோவில் எந்த ஃபோட்டோ உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய அடுத்த வீடியோ டக்கு டக்குன்னு வரணுன்னா என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்படிக்கு ஷாலினி, பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.